விளாம்பாகம் என்பது சென்னையில் இருக்கா செங்கல்பட்டுல இருக்கா? தென் தமிழகத்திலிருந்து 100 பேருந்துல வர்றாங்க மக்கள். 100 பேருந்துல வர்றவங்க கிளாம்பாக்கத்துல இறங்கிடுறாங்க. அடுத்து 100 பேருந்துல தானே போகணும், பொது போக்குவரத்துல தானே போகணும். அந்த 100 பேருந்தால உங்களுக்கு இடையூறு ஏற்படாதா? நான் என்ன சொல்ற, மக்கள் போராடினாங்களா, எங்களால் இந்த போக்குவரத்து நெரிசலை தாங்க முடியல, எங்களுக்கு புதிய பேருந்து நிலையம் வேணும் அல்லது பேருந்து நிலையத்தை மாத்துங்கன்னு ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்களா? எங்கேயாவது மக்கள் ஒரு போராடி இருக்காங்களா? இன்னைக்கு மக்கள் எத்தனை விஷயத்துக்கு போராடுறாங்க, அதை செஞ்சீங்களா? ஒரு பக்கம் நகர்பேருந்து, ஒரு பக்கம் தொலைதூரத்துல இருந்து வரக்கூடிய பேருந்து. இந்த ரெண்டு பேருந்துலயும் இந்த பேருந்துல இறங்கி இந்த பேருந்துல இறப்பான், இந்த பேருந்துல இறங்கி இந்த பேருந்துக்கு இறக்கணும். இடைப்பட்ட பகுதியில் ஒரு பாதை எப்படி சரி செய்யணும், எப்படி வைக்கணுன்ற ஒரு ஒரு பகுத்தறிவு இருக்காத. கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டா மாத்துறீங்க, அந்த இடத்த என்ன செய்ய போறீங்க? பல நூறு ஏக்கர் பேருந்து நிலையத்தை மாத்திட்டீங்க கிளாம்பாக்கத்துக்கு, இப்ப இந்த இடத்த என்ன செய்ய போறீங்க? சீமானன் அவர்கள் தான் சொல்றாரு அங்க லூலு மால் வரப்போகுது, நீங்க தான் சொல்லணும் என்ன வரப்போகுதுங்கிறத. லூலு மார்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை எந்த அளவுக்கு வாடகை கொடுக்க போகுது? 99 வருஷம் பேர், 999 வருஷம் பேர், இல்லாட்டி கிரையத்துக்கே கூட கொடுப்பாங்க, மிக குறைந்த விலையில் கொடுப்பாங்க. காரணம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு மக்களுக்கு, தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா உள்ள வந்து ஹிந்திக்காரன் வேலை வைப்பாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர் முனைவர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள். அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு. நிகழ்ச்சிகளை வெல்கம் பண்ணிட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். வணக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா மக்களுடைய மக்கள் தொகை அதிகரிக்குது, ஒரு நாளைக்கு வந்து 1000க்கும் மேற்பட்ட வண்டிகள் புதுசாக வாங்குறாங்க, ஒரு மணி நேரத்தில் லட்சக்கணக்கான வண்டிகள் வந்து டிராஃபிக்ல வந்து சிக்கிறாங்க, இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் வெளியில் கொண்டு போய் வைக்கிறோங்கிறாங்க. அதில் என்ன பிரச்சனை? தவறு இல்லை, வைக்கலாம், வேறே சொல்லலாம். இப்போ நான் திண்டுக்கல் மாவட்டம், மதுரை மாவட்டம், மதுரையில் மதுரைக்குள்ள பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, திண்டுக்கல் மாவட்டத்துக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கா? மதுரை மாவட்டத்தினுடைய பேருந்து நிலையம் என்பது மதுரை மாவட்டத்தில் இருக்கா, மதுரையினுடைய மையப்பகுதியில் இருக்கா, இல்லை திண்டுக்கல் மாவட்டத்திலேயோ தேனி மாவட்டத்திலேயோ இருக்கா? மதுரையிலே மாட்டுத்தாவணி இப்போ சமீப நாட்களுக்கு பல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தது தானே, அதுக்கு முன்னாடி இருந்தப்ப பழங்காணத்தில் இங்கே இப்போ சண்டை நடக்க தானே செஞ்சது. நீங்கள் சொல்கிறீங்க ரொம்ப சரியாக இருங்க. இந்த பழங்காணத்தம்னு சொல்றீங்களா சகோதரி, இது பழங்காணத்திலிருந்து வந்தது கிடையாது, அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து மாறணும். பழங்காணத்தம் என்பது தெற்கு புறத்தில் பக்கத்தில். நான் என்ன கேட்குறேன், அதற்கும் அதாவது பழைய பேருந்து நிலையத்துக்கும் புது பேருந்து நிலையத்துக்குமான தூரம் எவ்வளவு? நான் சொல்கிறது புரியுதா? பழைய பேருந்து நிலையத்துக்கும் புதிய பேருந்து நிலையத்துக்கும் 3 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் இவ்வளோ இருக்கும். இப்போ நான் என்ன கேட்குறேன், கோயம்பேடு என்ற ஒரு பேருந்து நிலையத்தை மொதல் மாற்றி தான் கொண்டாந்தீங்க, பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. கோயம்பேடு பேருந்து நிலையத்துக்கும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கும் எத்தனை கிலோமீட்டர் தூரம்? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் எது? இது இந்த பேருந்து நிலையம், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது சென்னை பெருநகர, அதாவது சென்னை மாவட்டத்துக்கு, வெளியூர்லேருந்து மதுரையிலேருந்து கிளம்புறேன், நான் என் மெட்ராஸ் பஸ்ஸுக்கு போகிறேன், சென்னை பேருந்துக்கு தானே போகிறேன்னு சொன்னேன், சென்னைன்னு போர்டு போட்டு தானே வருது. கிளாம்பாக்கம் என்பது சென்னையில் இருக்கா செங்கல்பட்டில் இருக்கா? சென்னை மாவட்டத்தில் இருக்கா, செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கா? இப்போதான் சென்னைங்கிறது வேலூர் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், அதாவது நம்ம மக்கள் தொகை கூட கூட எல்லைகளும் விரிவடையதான செய்தி. இப்போ நம்ம வந்து நம்ம வர இப்போ சென்னைங்க அப்படிங்கிறது முக்கியமான மெயின் சிட்டிஸ் மட்டும் தான் சென்னைன்னு சொல்றோமா, ஒட்டி இருக்கக்கூடிய நகரங்கள் இருக்கவங்க சென்னையில் வசிக்கிறா அப்படிங்கிறதான சொல்றாங்க. நீங்க சொன்னது மாதிரி இந்த முட்டையை வந்து வெஜிடேரியன்ல சேர்த்துட்டாங்கன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, பீரை வந்து கூல்ட்ரிங்க்ஸ்ல சேர்த்துட்டான்னு சொன்ன பாத்தீங்களா, அது மாதிரி இது முட்டு கொடுக்குறது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க உங்களுக்கு டிராஃபிக்கை குறைக்கிறோம்னு சொல்றீங்க, மகிழ்ச்சி. சென்னையில் தான், அதாவது மதுரையிலேருந்து ஒரு 100 பேருந்து வருது சென்னைக்கு, மதுரையிலேருந்து 100 பேருந்து சென்னைக்கு வருது, இந்த 100 பேருந்தும் நேரடியாக இதுக்கு ஒரு கோயம்பேட்டுக்கு வரும். இப்போ இந்த கிளாம்பாக்கத்தில் நிப்பாட்டிருக்கீங்க, 100 பேருந்துலையும் பஸ் நிறைய ஆட்கள் வர்றாங்க. இப்போ 100 பேருந்தையும் கிளாம்பாக்கத்தில் நிப்பாட்டிட்டா, 100 பேருந்தில் இருக்கக்கூடிய நபர்கள் 6 பேருந்தில் அடைச்சு கொண்டாருவீங்களா இங்கே 40 கிலோமீட்டரு, அடுத்த 100 பேருந்து வேணும் தானே? இங்க பாருங்க, இது மறைமுகமா மக்களை 5 நிமிடத்துக்கு ஒரு பேருந்து விடுறோம்னு சொல்றாங்க கிளாம்பாக்கத்துல இருந்து. அப்பதைக்கு டிராபிக் வராதா சென்னைக்குள்ள? 5 நிமிடத்துக்கு ஒரு பேருந்து வருதுல, அப்பதைக்கு டிராபிக் வராதா சென்னைக்குள்ள? நீங்க எதை எதை கொண்டு போக போறீங்க? 100 பேருந்துல வரக்கூடிய மக்கள், தென் தமிழகத்துல இருந்து 100 பேருந்துல வர்றாங்க மக்கள், 100 பேருந்துல வர்றவங்க கிளாம்பாக்கத்துல இறங்கிடுறாங்க, அடுத்து 100 பேருந்துல தானே போகணும், பொது போக்குவரத்துல தானே போகணும். அந்த 100 பேருந்தால உங்களுக்கு இடையூறு ஏற்படாதா? அந்த 100 பேருந்து நகர்பேருந்து எங்க இருந்து வாங்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க? இதெல்லாம் மக்களை திண்டாட செய்கிற செயல். நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்க, நீங்கள் பொதுவாக வந்து பேசுகிறதுக்காக நம்ம பேசிட்டு போகிறது வேறு, அந்த ஊரில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். இப்போ நான் மதுரையிலேருந்து சென்னை வர்றேன், கிளாம்பாக்கத்தில் வந்து இறங்கிட்டேன்னா, இப்போ நான் முதல் கோயம்பேட்டில் வந்து இறங்கிறேன், கோயம்பேட்டில் இறங்கிட்டேன்னா வலசரவாக்கத்துக்கு வர்றதுக்கு எனக்கு அவனுக்குள்ளே ஷேர் ஆட்டோவில் வந்துடலாம், எல்லாமே பண்ணலாம், நகர்புறத்துக்குள்ளே இருக்குது. நீங்கள் பேருந்து நிலையத்தை மாற்றுங்க வேணாம்னு சொல்லலை, ஆனால் அதற்குன்னு சொல்லிட்டு ஒரு மையம் வேணும், ஒரு ஒரு தூரம் இருக்கணும், குறிப்பிட்ட தூரம் இருக்கணும். இங்கேருந்து கிளாம்பாக்கம் 40 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு தள்ளியிருக்கு. இன்னும் சொல்லலாம், பக்கத்து மாவட்டம், அது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. இவ்வளோ தூரம் தேவையில்லைங்கிறது எங்களோடது. இன்னொன்று என்னன்னா, நீங்கள் வாணிபத்துக்காக பண்ணுறீங்க, அதாவது சகோதரி, கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை கோயம்பேட்டை மாத்திரக்கான காரணம், கோயம்பேடு என்ற ஒரு மையப்புள்ளியான சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தமான இடம் வந்து திமுகவிற்கு தேவை, ஸ்டாலின் குடும்பத்திற்கு தேவை, அதற்காக மாற்றுக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் காய்கறி மார்க்கெட் இருக்குது, காய்கறி லோடு வண்டி எத்தனை மணிக்கு வருது?
பகல்ல வருதா? இல்லை. பகல்ல போகுதா? நள்ளிரவில் வருது. நள்ளிரவில் இருந்து நள்ளிரவில் காலி பண்ணி போயிடும். இல்லாடி வண்டியை ஓரமாக போட்டு அங்கேயே பார்க்கிங் கேடாக இருக்குது, போட்டுட்டு படுத்து தூங்கிட்டு நைட்டில் கிளம்புறாங்க. என்னைக்காவது ஒரு காய்கறி வண்டி இதில் வந்து டிராஃபிக்ல நின்று பார்த்துருக்கீங்களா? ஒரு காய்கறி வண்டியால் டிராஃபிக் ஆகி பார்த்துருக்கீங்களா? முதலமைச்சர் வர்றாரு, அமைச்சர்கள் வர்றாங்கன்னா அவருடைய வாகனங்கள் போகிறாங்கன்றக்காக நிப்பாட்டி வைக்கிறதுல டிராஃபிக் வரும். அரசியல்வாதிகளால் டிராஃபிக் வரும். புரியுதுங்களா? இதுதான் காரணமே தவிர வாகன நெரிசல் இருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. அதற்கு நீங்க என்ன செய்யணும்? நகர்ப்புறத்துல இப்ப மெட்ரோ வேலைகள் நடக்குது, அதை துரிதப்படுத்துங்க. மெட்ரோவே கிளாம்பாக்கம் வரைக்கும் போடுறதுன்னு சொல்லியிருக்காங்க. கிளாம்பாக்கம் வரைக்கும் மெட்ரோ வரப்போகுது, ட்ரெயின் வரப்போகுது, அதுக்காக நிதி ஒதுக்கிட்டாங்க. அப்போ அதை இப்போ போயிட்டு வரதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த 100 பேர் வந்து இறங்குறாங்க, 100 பேர் புது பஸ்ஸில் தானே கூட்டிட்டு போ, அவசியம் இல்லையே. சுத்தமாக டிராஃபிக் இல்லாமல் மெட்ரோலே போயிட்டு மெட்ரோலே வரலாம்ல. ஏன் மெட்ரோவை போட்டுட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டக்கூடாது? இல்லை மெட்ரோ இருக்கிற இடத்துல ஏன் பஸ் ஸ்டாண்டு கட்டக்கூடாது? ஏன் லோக்கல் ட்ரெயின் எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கிற இடத்துல நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கட்டக்கூடாது? இப்போ கோயம்பேடு நான் கேட்கறதுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. இல்லை இல்லை, நான் நீங்கள் சொல்கிற சரி, பேருந்தில் வர்றாங்கப்பா, பேருந்தில் வர்றவங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில் போய்க்கலாம், மெட்ரோ ட்ரெயினில் போய்க்கலாம், மகிழ்ச்சி போகலாம். எங்கே இருக்குது மெட்ரோ ட்ரெயின்? எங்கே இருக்குது எலக்ட்ரிக் ட்ரெயின்? இப்போ ஒரு வீடு மூணியுமே ஒரே எல்லாத்தையுமே ஏற்படுத்திக்கிட்டு தான் நான் என்ன சொல்றேன், மூணியுமே ஒண்ணா செஞ்சிருக்க வேண்டியதானே. நான் என்ன சொல்றேன், மக்கள் போராடுறாங்களா, எங்களால் இந்த போக்குவரத்து நெரிசல தாங்க முடியல, எங்களுக்கு புதிய பேருந்து நிலையம் வேணும், அல்லது பேருந்து நிலையத்தை மாத்துங்கன்னு ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொடுத்துருப்பாங்களா? எங்கேயாவது மக்கள் ஒரு போராடி இருக்காங்களா? இன்னைக்கு மக்கள் எத்தனை விஷயத்துக்கு போராடுறாங்க, அதை செஞ்சீங்களா? மக்கள் கேட்கக்கூடிய விஷயங்களை ஏங்க அரசாங்கம் செய்ய மாட்டேங்குது? மக்கள் அடிப்படை தேவைகளை கேட்கிறாங்களே. இந்த மழை வெள்ளத்துல எவ்வளவு சாலைகள் சேதமாயிருக்கு, அந்த சாலைகளை போட சொல்றாங்களே, போடுறீங்களா? இன்னொரே மழை தண்ணி எத்தனை இடங்களில் பள்ளங்களை தேங்கி நிற்குது, அரசு இடங்களில் தேங்கி நிற்குது, அந்த தண்ணிகளை போற வெளியேற்றுன்னு சொல்கிறாங்களே, வெளியேற்றுறீங்களா? கால்வாய்கள் அமைங்கன்னு சொல்கிறாங்க, அந்த கால்வாயில் அமைக்கிறீங்களா? ஏற்கனவே இருக்கிற அமைச்ச கால்வாய்களை தூவாருங்கன்னு சொல்கிறாங்க, அதை செய்கிறீங்களா? ஆக்கிரமிப்பில் இருக்கக்கூடிய கம்மாயில் ஏரியில் மீட்டெடுங்கன்னு சொல்கிறாங்களே, அதை மீட்டெடுக்கிறீங்களா? மக்கள் என்ன தேவை, என்ன கேட்குறான், அதையே செய்யலை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் என்பது தேவை, நகர்ப்புற வளர்ச்சிக்கு தேவை. நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், ஒரு பக்கம் அந்த பேருந்து நிலையம் இருக்கா, பேருந்து நிலையத்துடைய ஒரு பக்கம் மெட்ரோ, ஒரு பக்கம் எலக்ட்ரிக் ட்ரெயின், ரெண்டையும் கொண்டாந்துட்டு அதுக்கப்புறம் இந்த பேருந்து நிலையத்தையும் கொண்டாந்து மூணு ஒரே நேரத்தில் தரங்க, யார் வேணாம்னா? நீங்கள் ஏன் செய்ய, நாங்கள் கேட்குறது ஒரு மக்களை கொண்டு வந்து ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி, அந்த பேருந்து நிலையத்தை எத்தனை தடவை இடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்களா? பேருந்து நிலையம் ஆம்னி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லக்கூடிய சொகுசு பேருந்துகள் போகிறது ஒரு பக்கம், ஒரு பக்கம் அரசு பேருந்துகள், டவுன் பஸ்ன்னு சொல்லக்கூடிய நகர்ப்புற பேருந்துகள், இது ரெண்டுக்கு இடையில சுற்றி தான் வரணும். ரெண்டு பேருந்து நிலையம் இருக்குன்னா ரெண்டு பேருந்து நிலையத்துக்கு இடையில ஏன் பாதை இல்லை? ஏன் இப்போ புதுசாக கட்டின கட்டடத்தில் ஒரு செவத்தை இடிச்சிங்களா? ஏன் இல்லை இடிச்சிங்க? ஏன்னா போக்குவரத்துக்கு இடையூறா இருக்கு. அந்த அளவிற்கு தான் உங்களுடைய கட்டமைப்பு இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க சரியா பண்ணல. நீங்க பண்ணதுல எந்த கட்டடத்துலடா உதயசூரியன் சின்ன வரலாம், எந்த கட்டடத்துக்குடா நம்ம பேரை வைக்கலாம், நம்ம அப்பா பேரை வைக்கலாம், நம்ம தாத்தா பேரை வைக்கலாம்னு யோசிக்கிறீங்களே தவிர இந்த கட்டடத்துல மக்களுக்கு என்ன பயன், இந்த கட்டடத்துல இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? நான் என்ன சொல்றேன் ஐயா, ஸ்டாலினுக்கு தான் ஒண்ணும் இல்லை, உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் ஒண்ணும் இல்லை, அங்க இருக்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட அறிவு இல்லை, யோசிக்க மாட்டாங்களா? ஒரு பக்கம் நகர்பேருந்து, ஒரு பக்கம் தொலைதூரத்துல இருந்து வரக்கூடிய பேருந்து, இந்த ரெண்டு பேருந்துலயே இந்த பேருந்துல இறங்கி இந்த பேருந்துல இறப்பான், இந்த பேருந்துல இறங்கி இந்த பேருந்துக்கு இறப்பான், இடைப்பட்ட பகுதியில் ஒரு பாதை எப்படி சரி செய்யணும், எப்படி வைக்கணுன்ற ஒரு ஒரு பகுத்தறிவு இருக்காத? அதுதான் சகோதரிகளுக்கான கோபம். நீங்கள் மக்களுக்கானவர்களாக இருந்தால் மக்களை பத்தி சிந்திப்பீங்க. சொகுசு கார்ல வந்து வேடிக்கை பார்த்துட்டு ரிப்பன் கட்டிட்டு கட் பண்ணிட்டு போற உங்களுக்கு மக்களுடைய கஷ்டம் தெரியாது. அவங்க கொண்டு வர லக்கேஜ் எவ்வளவு, அந்த லக்கேஜை தலை எழுதிட்டு போறதுக்கு எவ்வளவு, ஆட்டோ இருந்தா எவ்வளவு, இதெல்லாம் யோசிக்கணும் சகோதரி. இதெல்லாம் யோசிக்காமல் செய்கிறதனுடைய மூலமாகத்தான் இவ்வளோ பிரச்சனை வருது. நான் என்ன சொல்கிறேன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை மாற்றுறீங்க, அந்த இடத்த என்ன செய்ய போகிறீங்க? பல நூறு ஏக்கர் பேருந்து நிலையத்தை மாற்றிட்டீங்க கிளாம்பகத்துக்கு, இப்போ இந்த இடத்த என்ன செய்ய போகிறீங்க? சீமானன் அவர்கள் தான் சொல்கிறாரு அங்கே லூலு மால் வரப்போகுது, நீங்கள் தான் சொல்லணும் என்ன வரப்போகுதுங்கிறத. அதை என்ன சொன்னார்ல, அதான் வரப்போகுது. அதை நான் என்ன சொல்கிறேன் சகோதரி, இங்கேருந்து தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுறாங்க, துபாய்க்கு போகிறாங்க, அந்நிய முதலீட்டை ஈர்த்துட்டு வரீன்னு போகிறாங்க, இங்கேருந்து இங்கே போகிறாங்க, அதுக்கு முன்னாடியே சவரேசன் போயிடறாரு, அவர் மச்சான் போயிடறாரு, அது வேற பரவாயில்ல, வரவேற்பு கொடுக்க போயிருப்பார், போயிடுறாங்க. போயிட்டு அங்கேருந்து என்ன செய்கிறாங்க, நாங்கள் முதலீட்டை இருந்துட்டு வந்துட்டு திரும்ப வர்றாங்க, ஒரு சில முதலீட்டாளர்கள் மூலமாக வர்றாங்க. அந்த முதலீட்டாளர்களுக்குன்னு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இருக்குல்ல, இப்போ லூலுன்னு ஒருத்தவங்க வர்றாங்க, இந்த லூலுக்கான அடிப்படை எங்கே இருக்குது, அவர்கள் என்ன தொழில் செய்கிறாங்க, அவர்களுக்கான வருமானம் என்ன, திடீர்னு எப்படி லூலு இப்படி 1000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க? நீங்கள் எப்போ இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு 100 கோடிக்கு ஒரு மளிகை கடை வச்சுருவீங்களா? முதல் ஒரு சின்ன பெட்டி கடை வைப்பீங்க, அந்த பெட்டி கடையின் மூலமாக ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும், ஒரு வியாபார நுணுக்கம் கிடைக்கும், இதன் மூலமாக பெரிய மளிகை கடை வைப்பீங்க, அதன் மூலமாக கிடைச்ச அனுபவத்தை வச்சு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிப்பீங்க, அப்புறம் அந்த சூப்பர் மார்க்கெட்டை பல்வேறு இடங்களை விரிவாக்கம் பண்ணுவீங்க, திரும்பவும் பெட்டி கடை வச்சு வரமாட்டீங்க, ஒரு இடத்துல பெட்டி கடை வச்சிங்கன்னா அதன் மூலமாக கிடைக்கிற சூப்பர் மார்க்கெட்டும் சூப்பர் மார்க்கெட்டாக வருவீங்க. இப்போ லூலு எந்தெந்த நாட்டில் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்கான்னு எடுங்க. லூலு ஏன் இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை, லூலு ஏன் இதற்கு முன்னாடி கேரளாவுக்கு வரவே இல்லை, திடீர்னு லூலுக்கு எப்படி இவ்வளோ பெரிய 1000 கோடி வந்துச்சு, இதெல்லாம் வந்து ஈடி கேட்க வேண்டியது, இருந்தாலும் என்னுடைய கேள்வியாக முன்வைக்கிறேன். இப்போ லூலு வருது, இப்போ எங்களுடைய சந்தேகம் என்ன தெரியுமா, லூலுவுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க, புரியுதுங்களா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய லூலு மார்ட்டோ அல்லது இன்னொரு ஒரு இது இருக்குது, டிமார்ட்,
டிமார்ட்டுக்கும் சேர்த்து தான் அவங்க பண்ணுறாங்க. இவர்களுடைய சொத்துக்கள் பூரா என்ன செய்கிறாங்க சகோதரி, இங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் கட்டுறது, பால்வாடி கட்டுறது, ரோடு போடுறது, இந்த 4000 கோடி 5000 கோடின்னு சொல்லி கொள்ளையடிச்சு கருப்பு பணமாக இருக்கிற அந்த கருப்பு பணங்களை இங்கேருந்து வெளிநாட்டு கொண்டு போயிட்டு வெளிநாட்டிலிருந்து வேறு வேறு சிறு சிறு நிறுவனங்களுக்கு இந்த காசை பூராத்தி அவர்கள் பேரில் போட்டு அந்த பணங்களை பூரா திரும்ப ஒயிட்டாக தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டாடுறது. தமிழ்நாட்டில் கொண்டாந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய விலை நிலவரம் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி தேனாம்பேட்டையில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 28,000 ரூபாய் அரசு வழிகாட்டு மதிப்பே, ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஒரு சதுரடி, ஒரு ஆள் நிற்க முடியாது, 1.5 சதுரடி 1.5 சதுரடி தான் ஒரு ஆள் நிற்க முடியும். ஒரு ஆள் நின்றா எவ்வளவு சதுரடியோ அந்த சதுரடி மட்டும் 28,000 ரூபாய் மதிப்பு வழிகாட்டு மதிப்பு தமிழ்நாட்டில் சென்னை பெருநகரத்தில். இப்படியாக அந்த இடத்துல 100 கணக்கான ஏக்கர் உங்களுக்கு மலிவு விலையில் கிடைக்கும். நீங்கள் வேணா பாருங்கள், லூலு மார்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை எந்த அளவுக்கு வாடகை கொடுக்க போகுது, 99 வருஷம் பேர், 999 வருஷம் பேர், இல்லாட்டி கிரையத்துக்கே கூட கொடுப்பாங்க, மிக குறைந்த விலையில் கொடுப்பாங்க. காரணம் கேட்டால் என்ன சொல்லுவாங்க, தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லுவாங்க. கடைசியில் பார்த்தா உள்ள வந்து ஹிந்திக்காரன் வேலை வைப்போம். இவருடைய திட்டம் என்னன்னா, கோயம்பேடு பேருந்து நிலையத்தை ஸ்டாலினுடைய குடும்ப பேருந்து நிலையமாக மாற்ற போகிறாங்க, பிஸ்னஸ்க்காக மாற்ற போகிறாங்க. இதுதான் உண்மை. லூலு மார்ட் என்பது, லூலு நிறுவனம் என்பது திமுகவினுடைய நிறுவனம், ஸ்டாலினுடைய நிறுவனம், உதயநிதி ஸ்டாலினுடைய நிறுவனம், அவருடைய மருமகனுடைய நிறுவனம். இந்த நிறுவனத்திற்கு இலவச குடிநீர், இலவச மின்சாரம், இலவச இடம், இதை முனை கொடுக்க போறாங்க. அதுக்காக இந்த தென் தமிழக மக்களை போறதுக்கு இங்க கஷ்டப்படுத்துறது கிளாம்பகத்துல பேருந்து நிலையம் கட்டியிருக்காங்க. காய்கறி வண்டிகள் எவ்வளவு கடக்காரங்க, இவருடைய பொழப்பு புறம் என்னாச்சு, இவருடைய குடும்பம் என்னாச்சு, இவருடைய வாழ்வாதாரம் என்னாச்சு, புரியுதுங்களா? எப்படியா இருந்தாலும் அங்கே ஒருத்தன் பிழைக்க தான் போறான் இல்லைன்னு சொல்லல, ஆனால் இந்த ஒட்டுமொத்த குடும்பங்களும் அங்கே இடம்பெயருமா, அல்லது மாற்றுத் தொழிலுக்கு போகுமா, மாற்றுத் தொழிலுக்கு போனா இதுல கிடைச்ச வருமானம் கிடைக்குமா, குடும்பத்தை நடத்த முடியுமா? ஒரு ஸ்கூல் இங்க இருந்திருக்கும், பிள்ளைய ஸ்கூல்ல சேர்த்துருப்பா, ஒரு ரோடு மேன் இருப்பாரு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல வேலை வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஸ்கூல்ல சேர்த்துருப்பாரு, இன்னும் குடும்பத்தோட மாத்திக்கிட்டு இந்த பிள்ளையோட படிப்பு கெடுத்து அங்கே போகணும், ஏன்னா பொழப்பு, புரியுதுங்களா? இப்படி பல நேரடியாகவும் மறைமுகமாக ஒரு பக்கம் பேருந்து பயணம் பாதிக்கப்படுது, ஒரு பக்கம் பேருந்தில் வரக்கூடிய பயணிகள் பாதிக்கப்படுறாங்க, இன்னொரு பக்கத்தில் மக்களுடைய வரிப்பணம். இப்போ நான் கோயம்புத்தூரில் இதிலேருந்து மதுரையிலேருந்து நான் சென்னை வரேன்னா 1000 ரூபா ஆம்னி பஸ்ஸுக்குனா 1000 ரூபாயில் நான் கோயம்பேடு வந்துடுவேன். இனிமேல் என்ன சொன்னால் 1000 ரூபாய்க்கு நான் கோயம்பேடு வந்துட்டு அதற்கு பிறகு 100 ரூபாயோ 200 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுத்து ஒரு கால் டாக்ஸிலேயே ஆட்டோலேயே வரணும்னா 500-1000 கொடுத்து தான் இங்கே வரணும். ஒரு பொது போக்குவரத்துனா குறைந்தபட்சம் 50 ரூபாய்க்கு மேலாகும், அது எனக்கு எக்ஸ்ட்ரா செலவு தான், புரியுதுங்களா? இந்த அடிப்படை தொழில் செய்யக்கூடியவங்க நேரடியாகவும் மறைமுகமும் பாதிக்கப்படுறாங்க. அப்போ இத்தனை சிரமங்களும் படுறதுக்கான ஒரே காரணம், ஸ்டாலின் குடும்பத்துக்கு அந்த இடம் தேவை, ஸ்டாலினோட நிறுவனங்களுக்கு, பினாமி நிறுவனங்களுக்கு அந்த இடம் தேவை. இதுதான் அரசியல், இந்த அரசியலை தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ அங்கே இருக்கக்கூடிய கோயம்பேடு மார்க்கெட்டோ, பூ மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு எல்லாமே வந்து வித்துட்டாங்க இவங்க தான் அப்படிங்கிறது அவங்க இன்னும் எதுவுமே சொல்லலையே. அரசாங்கம் வந்து அடுத்த திட்டம் என்ன அப்படிங்கிறதே அவங்க டிசைட் பண்ணல. ஆனால் நீங்களே வந்து கோயம்பேடு மார்க்கெட் எடுத்துகிட்டு இதை வைக்க போகிறாங்க, பழ மார்க்கெட் எடுத்துகிட்டு இதை வைக்க போகிறாங்க, எல்லாமே நீங்களே முடிவு பண்ணிடுறீங்களே. அப்படியே நாங்கள் முடிவு பண்ணல, எங்களுடைய சந்தேகங்களை சொல்கிறோம். இல்லைன்னா வேணும்னா அதை மொத்தமாக வந்து வேறு ஏதாவது மக்கள் பயன்படுத்தி நேரடியாக பயன்படுறதுக்கு வைக்கட்டுமே, என்ன தவறு இருக்குது? கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டே விரிவாக்கம் செய்யட்டுமே, என்ன தவறு? நான் சொல்வது அது அரசு நிலம், மக்களுக்கான நிலம், அரசு நிலத்தை அரசு சார்ந்து பயன்படுத்துகிறார்களா, தனியாருக்கு ஒப்பந்தமாக அல்லது விற்பனையோ செய்கிறார்களா என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். நாங்கள் சொல்வது குற்றச்சாட்டா, வதந்தியா, உண்மையா என்பது காலம் நிரூபிக்கும். இப்போ கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அப்படிங்கறது அங்க வச்சதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை, போக்குவரத்து சிரமம் இருக்கு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வச்சது தப்பு இல்லைன்னு சொல்லல, அந்த பேருந்தை நீங்கள் சபார்டினேட்டாக கூட வைக்கலாம், தவறில்ல. ஆனால் தேவையற்ற நிலையில், தேவையற்ற காரணங்களுக்காக ஒரு பேருந்து நிலையத்தை கட்டி ஒரு இடத்த ஆட்டையை போடுறாங்க, இந்த வேலையை செய்யாதீங்கன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் நிறைய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுறாங்க, மக்களும் பாதிக்கப்படுறாங்கன்றத நாங்கள் சொல்ல வர்றோம். அதே நேரத்தில் கலைஞர் 100 ஆண்டு பேருந்து நிலையம்னு பேரை வைக்காதீங்கன்னு சொல்கிறோம். ஒரு இடத்துக்கு உங்கள் பேரை வைக்கும், சினிமா துறையில் ஒரு கட்டடத்தை கட்டுங்க, உங்கள் அப்பா கதை வசனம் எழுதி ஃபேமஸ் ஆனவர், அதுதான் அவருடைய தொழில், அதனால் ஒரு மிகப்பெரிய ஒரு எல்லாத்தையும் ஒரு பெரிய ஃபிலிம் சிட்டியை கட்டுங்க. அதில் ஒற்று மொத்த ஃபிலிம் சிட்டிக்கும் கலைஞர், கதையாசிரியர் கலைஞர் கருணாநிதி ஃபிலிம் சிட்டின்னு கூட வைங்க, உள்ளுக்குள்ள ஒவ்வொரு அரங்கத்துக்கும் ஒவ்வொரு பழமையான நடிகர்கள் பேரை கூட வைங்க, அந்த துறையில் சாதித்தவர்களே அந்த துறை சார்ந்த ஒரு கட்டணத்துக்கு பேர் வைங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அவருடைய பங்கு எவ்வளோ இருக்குல்ல, கலைஞர் போக்குவரத்து கழகம் உருவாக்குனப்போ அவர் அதுல எவ்வளோ கஷ்டப்பட்டு கலைஞர் பீரியட் அந்த மாதிரி கொண்டு வந்த சகோதரி. டாஸ்மார்க் யாருடைய நிறுவனம், யார் உருவாக்குனது? டாஸ்மார்க்னு ஒன்று இருக்குல்ல, அரசு மதுவானத்தை அரசுடமையாக்கியது யார், மதுபானத்தை ஆரம்பித்தது யார் சொல்லுங்க? அது செஞ்ச கலைஞரா இல்லையா? போக்குவரத்து துறையோட அதிகமான வருமானம் கொடுக்கறது மதுபானம், ஏன் அதை அதுக்கு உங்கள் பேரை வைக்கல? ஏன்னா இழிவாக இருக்கும், கேவலமாக இருக்கும், உண்மையா இல்லையா? அதுக்கு வைக்க வேண்டியதானே, ஏன் அதுக்கு வைக்க மாட்டேறீங்க?
இல்ல அவரோட பங்கு இருக்கு, அவ்வளவுதான் உருவாக்கி இருக்காரு. அப்ப அவர் வைக்கிறதுல என்ன பிரச்சனை? கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், ஐயோ நானு டாஸ்மார்க் உருவாக்குனது அவர்தேங்க, மதுவானந்த அரசுடைமையாக்குனது அவர்தேங்க, சாராய கடையை உருவாக்குனது அவர்தேங்க, அவர் பேரை வைங்களே என்ன தப்புன்னு கேக்குறேன். நீங்க விதாண்டாவாத மாதிரி இருக்கு. நீங்க என்ன இங்க பாருங்க, ஒரே நிமிஷம், ஒரு விவாதம் நடக்கும்போது விவாதம் பண்றது நீங்க சரினா ஏத்துங்க, தப்புனா மக்கள் பார்வைக்கு விட்டுருங்க. நான் கேட்பது என்ன என்ன தவறு? அவர் வந்து போக்குவரத்து கழகத்தை ஆரம்பிச்சாருங்கிறீங்க. ஆமா, உண்மை போக்குவரத்து கழகத்தை ஆரம்பித்தார், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அதே மாதிரி டாஸ்மார்க்கையும் அவர் தான் ஆரம்பித்தார், உண்டா இல்லையா? ஆமா என்றால் இதற்கு வைக்கும் வேற ஏன் அதற்கு வைக்க மாட்டீங்கன்னு கேட்கிறேன். நம்ம ஒரு மனுஷனா இருக்கோம், ஒரு வீடு கட்டுறோம், வீட்டில் வந்து பெட்ரூம் இருக்கும், கிச்சன் இருக்கும், டாய்லெட்டும் இருக்கும், அதனால எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செஞ்சிட முடியும்னு சொல்ல முடியாது. இல்லை நம்ம தான் கட்டணும், எல்லாமே தேவை அப்படிங்கிற மாதிரி. எல்லாமே தேவை தானே? இவர்களுக்கு மக்கள் நலன் சார்ந்து எதுவுமே சிந்திக்க தேவை சிந்திக்க மாட்டார்கள். நீங்க இங்க வரும்போது அலுவலகத்துக்கு வரும்போது எதுல வந்தீங்க? நான் உங்க அலுவலகத்துக்கு வரும்போது எதுல வந்தேன்? ஊபர்ல ஓலால வர்றமா? ஊபர் ஓலாவும் எந்த மதர் கம்பெனியா, திண்டுக்கல் கம்பெனியா, நத்தம் கம்பெனியா, வெளிநாட்டு கம்பெனி தானே? எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதிக்கிறான் ஊபர் ஓலாவும்? 30%, 30%, 100 ரூபாய் கட்டணம் வசித்தாலும் 30% அவன் எடுத்துகிட்டு 70% ஆட்டோக்காரன் கொடுக்குறான், உண்டா இல்லையா? ஏன் அதை அரசு எடுத்து நடத்தக்கூடாது? 2-2 அப்ளிகேஷன் தானே, 2-2 ஆப் தானே, 2 ஆப்பை உருவாக்க முடியாதா? 8000 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம், 8000 பெண்களுக்கு வேலை கொடுக்கலாம், உண்டா இல்லையா? ஏன் தமிழ்நாடு அரசு எடுத்து நடத்தக்கூடாது? நீங்கள் பைக்கோ காரோ வச்சுருக்கீங்கன்னு வச்சுங்க, அதுக்கு இன்சூரன்ஸ் போடுறீங்க, எத்தனை இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் திரும்ப ரிட்டர்ன் வாங்கியிருக்கீங்க? நான் எனக்கு தெரிஞ்ச என் காருக்கு இன்சூரன்ஸ் கட்டிக்கிட்டே இருக்கு, இது வரைக்கும் ரிட்டர்ன் வாங்கினதே இல்லை. அப்போ இந்த இன்சூரன்ஸ் அது பூரா வேண்ட வீண் தானே? ஏன் அரசு சார்பாக இன்சூரன்ஸ் ஆரம்பிக்க முடியாதா? இன்சூரன்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க முடியாதா? அதன் மூலமாக 1000 கோடி சம்பாதிக்க முடியாதா? உண்டாலையா? நான் கேட்கும் கேள்வி சரியா இல்லையா? எனக்கும் உங்களுக்கும் தெரியல, ஏன் இதை அரசாங்கம் ஏன் நடத்தக்கூடாது? ஒவ்வொரு துறைக்கும் ஒரு ஐஏஎஸ் போட்டு 1000 இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம்ல? இன்றைக்கி எல்லா வகையான போஸ்ட் ஆஃபீஸும் வீணாக போய்கிட்டு இருந்துச்சு. டிஎன்பிசியோட அப்ளிகேஷன் மட்டும்தான் வாங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க, எந்த லெட்டர் இல்லை. முத மாதிரி மணி ஆர்டர் போதா இல்லை, போஸ்ட் போதா இல்லை, லெட்டர் போடுறமா இல்லை, எதுவுமே இல்லை. அரசு அலுவலங்களுக்கு மட்டும்தான் அந்த போஸ்ட் ஆஃபீஸ் பயன்படுச்சு, புரியுதா? அந்த போஸ்ட் ஆஃபீஸை பயன்படுத்தி நீங்கள் ஏன் கொரியர் சப்ளை பண்ணக்கூடாது? எத்தனை கொரியர் கம்பெனி இருக்கான்? எல்லா பேரும் இன்றைக்கி பேனாலருந்து, பென்சிலருந்து, டவுசர்லேருந்து, சட்டையிலேருந்து எல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஆன்லைன் பர்ச்சேஸ் தான். ஆன்லைன் பர்ச்சேசிங் எதன் மூலமாக நடக்குது? கொரியர் மூலமாக தான் நடக்குது. ஏன் போஸ்ட் ஆஃபீஸோட அலுவலகங்கள் கட்டணங்கள் எல்லாமே இருக்குல்ல? மத்திய அரசு டையப் வச்சு மாநில அரசாங்கம் இங்கே வேலையில் இளைஞர்களை வேலை கொடுக்கலாம்ல? வச்சு நீங்களே போஸ்ட்டுக்கு பதிலாக கொரியர் நீங்களே வாங்கி பண்ணலாம்ல? கொரியரில் 8000 கோடி ப்ரைவேட் சம்பாதிக்கிறான், ஊபர் ஓலாவில் 8000 கோடி சம்பாதிக்கிறான், இன்சூரன்ஸில் 8000 கோடி சம்பாதிக்கிறான். ஏன் இதெல்லாம் அரசாங்கம் கண்ணுக்கு தெரியல? இதை பூரா அரசாங்கம் எடுத்து நடத்தினா டாஸ்மார்க் தேவையா? நான் சொல்கிறேன், டாஸ்மார்க் வேணான்னு சொல்கிறதுல இருக்கக்கூடிய காரணங்களையும் அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாகவும் சொல்கிறேன், உண்டா இல்லையா யோசிங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதலையே மக்களுக்கு புரியும். இதுதான் நாம் தமிழர் கட்சி வைக்கக்கூடிய மாற்று அரசியலுங்கிறது. இந்த எல்லாமே ஏற்றுக்கிறோம், நம்ம ஆரம்பித்த இடத்துல எங்கேயோ வந்துட்டோம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம்ங்கிறது மக்கள் பயன்பாட்டுக்கு இப்போ கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, அது இல்லைங்கிறத மறுக்கவே இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி மெட்ரோவோ ட்ரெயின் வசதி ஏற்பாடு பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் இப்போ அவங்க வந்து இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலையும் மக்கள் பயன்பாட்டுக்காக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க சொன்னது வந்து நம்ம விரிவடைஞ்சிட்டே இருக்குது. சென்னை நகரமோ, அங்கே தொழில் நிறுவனங்கள் நிறைய முதலீடுகள் பண்ணுறாங்க, மக்கள் வந்து சென்னை நோக்கி தான், தலைநகர் நோக்கி தான் அனைத்து மாவட்ட மக்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ உருவாக்கிய அதே நேரத்தில் பேருந்து நிலையத்தில் உங்க அப்பா பேர் வச்சதை மாத்துங்க, ஒண்ணு. ரெண்டாவது, இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையத்தையும் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டையும் அந்த கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருக்கட்டும். பேருந்து நிலையம் இருக்குனாக்க பேருந்து நிலையம் இருக்கும்னு சொல்லிருக்காங்க, இது சொல்லல. நான் சொல்றது கோயம்பேட்டில இருந்து பேருந்து நிலையத்தை மாத்திட்டீங்க, அதை திரும்ப கொண்டாட முடியாது, மகிழ்ச்சி. அது பேருந்து நிலையாவே இருக்கட்டும், காய்கறி மார்க்கெட் இதே இடத்துல இருக்கட்டும், அது மிகப்பெரிய வணிக வளாகங்களாக மாத்துங்க, பல்பொருள் அங்காடிகளாக மாத்துங்க. இருக்கக்கூடிய பழைய பேருந்து நிலையத்தை, அதாவது கோயம்பேடு பேருந்து நிலையத்தையும் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டையும் இன்னும் விரிவுபடுத்துங்க. நான் சொல்றேன், காய்கறி மார்க்கெட்டா விரிவுபடுத்துங்க. அதுல வந்து காய்கறி மார்க்கெட் அடிப்படை கட்டமைப்பை மாத்தி அதவே அங்கே மிகப்பெரிய, அதாவது மதுரையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மளிகை கடையா 2 வீதி மளிகை கடை மட்டும் தான் இருக்கும், நகை கடையா 2 வீதி நகை கடை மட்டும் தான் இருக்கும். அது மாதிரி நீங்க கடைகளை கட்டுங்க,
ஏழை பாளைகளை இங்க வந்து மளிகை கடை வைக்கட்டும், தமிழ் வியாபாரிகளை பொழைக்கட்ட என்ன தவறு இருக்கு? காய்கறி கடை, பூக்கடை, பழக்கடை, காய்கறி பூக்கடை பழக்கடை எல்லா மார்க்கெட்டையும் வந்து பெரிய பெரிய கட்டிடங்களா மாத்து சொல்றீங்க. ஆமா, அதுலயே மளிகை கடை வைங்க. அதுலயே பனை தொழிலாளர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க? பனை பொருட்கள் நேரடியாக கொண்டாந்து வைக்கக்கூடிய உழவர் சந்தையா மாத்துங்க. பனைப்பொருட்கள் நேரடியாக கொண்டாங்க, பனைப்பொருட்கள் பூரா ஒரு ரெண்டு ஒரு 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 100 கடையை கட்டுங்க. ரெண்டு பக்கமே வெறும் பனைப்பொருட்கள், அங்கேயே கொட்டான்லேருந்து தட்டியிலேருந்து முளைகிற எல்லா வகையான பாய் போ இதுலேருந்து எல்லாமே அதிலே கிடைக்கும். அதிலே பணங்கருப்படி கிடக்கும், பணங்கள் கட்டு கிடைக்கும், பதனி கிடைக்கும், எல்லாமே அதில் வைங்க. என்ன தப்பு? நைட் ஏற்றி விட்டால் காலையில் வரப்போகுது, விற்பனை நடக்கட்டும். தென்னை தொழிலாளர்களுக்கு ஒன்று பண்ணுங்கள், என்ன தவறு இருக்குது? மீன் மார்க்கெட்டை கொண்டு வாங்க, அதாவது மீன் வளர்ப்புக்கு அது உதவி செய்யுங்க. இன்னும் இயற்கை காய்கறிகள் இருக்குது, வெறுமான காய்கறிகள் மார்க்கெட்டை இயற்கை காய்கறி மார்க்கெட்டுன்னு மாற்றுங்க. விவசாயம் நேரடியாக கொண்டாந்து விற்பனை செய்யட்டும். இன்னும் வந்து இறைச்சிக்கு என்ன நேரடியாக வந்து கொள்முதல் பண்ணுங்க, நீங்களே வந்து கொள்முதல் பண்ணுங்க. என்ன தவறு இருக்கு? இன்னைக்கு கோழி வளர்க்குறாங்க, நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பெரிய சந்தை இல்லை. நாட்டுக்கோழி வளர்ப்பவர்களை நேரடியாக கொண்டாந்து விற்பனை செய்யறதுக்கு உழவர் சந்தையை நீங்கள் உங்கள் அப்பா காலத்தில் ஆரம்பிச்சாங்கல்ல, பாராட்டுக்குரிய ஒரு விஷயம் தானே, நல்ல திட்டம் தானே. அந்த திட்டத்தை விரிவுபடுத்துங்க, உழவர் சந்தையாக மாற்றுங்க. பழைய கோயம்பேடு பேருந்து நிலையத்தை உழவர் சந்தையாக மாற்றுங்க. என்ன தவறு இருக்கு? அப்போ அதுகளை செய்யுங்கிறத நாங்கள் சொல்கிறோமே தவிர, ஒரு திட்டத்தை கொண்டாந்துட்டீங்க, இந்த திட்டத்தை மாற்று முறையில் கொண்டாந்துருந்தா எப்படி இருந்திருக்கும்னு நாங்கள் சொல்கிறோம். நீங்கள் செஞ்சதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சொல்லிட்டு அதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறோட சேர்த்து மாற்று வழியும் சொல்கிறோம். திருந்தரும் திருந்தாதும் உங்கள் கையில் இருக்கு. இப்போது கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வந்து அவங்க வேறு எதுவும் வணிக வளாகமாக மாற்றாமல் அங்கே இருக்கக்கூடிய அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்தி லூலுக்கு டிமார்ட்டுக்கு கொடுத்துட வேண்டாம், தனியாருக்கு கொடுத்துட வேண்டாம், அரசே அரசு சார்ந்து பயன்படுத்துங்க. இன்னும் சொல்லணும்னா வணிக வளாகமாக விரிவுபடுத்துக, காய்கறி மார்க்கெட்டை மாற்றாதீங்க. அங்கே மக்கள் நல்ல விஷயங்களுக்கே பயன்படுத்துகிற புது புது தொழில்களை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுதா அப்படிங்கிறத பார்ப்போம். இவ்வளோ நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.